அரசு வணக்கம் உள்ளாட்சி செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவையில் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் பேட்டி தூத்துக்குடியை சேர்ந்த வியாபாரிகள் லாரி ஓட்டுநர்கள் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் வன்முறையில் ஈடுபட்டவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் தமிழக அரசு இவர்களையும் அழைத்து பேச வேண்டும் அமெரிக்க இளைஞர் தூத்துக்குடி வந்தது சதி திட்டம் தீட்டத்தான் எனவும் அவரை கைது செய்து இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல் அமெரிக்க இளைஞர் தூத்துக்குடியில் சந்தித்த அனைவரையும் கைது செய்து விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை கேரள முதல்வரின் ஒத்துழைப்புடன் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இரண்டு பெண்கள் நுழைந்து அதன் புனிதத்தை கெடுத்துள்ளனர் இது உலகம் முழுவதும் உள்ள ஐயப்ப பக்தர்கள் நெஞ்சில் நெருப்பை கொட்டியுள்ளது இது மன்னிக்க முடியாத குற்றம் நாங்கள் இருக்கும்போது இந்து சமுதாயத்திற்கு ஏற்பட்ட அவலம் இது வெளிநாட்டின் தூண்டுதலின் பேரில் கேரள முதல்வர் திட்டமிட்டு இதை செய்துள்ளார் மத்திய அரசு கேரள அரசு மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பினராயி விஜயன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தல் கேரள அரசுக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் கேரளா செல்லக்கூடிய ரயில்களை மறித்து மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தப்படும் கேரள ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கேரள ஆளுநர் வீட்டையும் முற்றுகையிடப் போவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து இந்து மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் அர்ஜுன் சம்பத்தை சந்தித்தும் அவர்கள் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்